இந்தியாவிற்கு புறப்பட்ட ரஃபேல் விமானங்கள் பிரான்சிடம் இருந்து 36 நவீன ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்காக 2016 60,000 கோடி ரூபாய்க்கு இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டது. அதில் முதற்கட்டமாக 5 ரஃபேல் விமானங்கள் பிரான்சில் இருந்து இந்தியாவுக்கு கிளம்பியுள்ளன. இந்த விமானங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள பிரான்ஸ் தளத்தில் தரையிறக்கப்படும். அங்கு எரிபொருள் நிரப்பப்பட்டு பின்னர் 29 காலை ஹரியானாவின் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தை வந்தடையும். இந்த விமானங்கள் இந்திய படைக்கு கூடுதல் வலு சேர்க்கும். 2021 ஜூன் வரை வீட்டில் இருக்கலாம். கூகுள் முடிவு. 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் கொரோனா தாக்கம் உள்ளது. ஊரடங்கும் அமலில் இருப்பதால் பல நிறுவனங்களின் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்த்து வருகின்றனர். கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை ஏப்ரல் மாதம் முதல் வீட்டில் இருந்து பணியாற்ற அனுமதி அளித்திருந்தது. வைரஸ் தொற்று கட்டுப்படாத நிலையில் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்றும் காலத்தை 2021 ஜூன் 30 வரை கூகுள் நீட்டித்துள்ளது. கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனங்களில் சுமாராக 2,00,000 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். பொய் சொல்ல மாட்டேன் ராகுல். அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகினாலும் லடாக்கில் சீனாவின் அத்துமீறல் இல்லை என பொய் சொல்ல மாட்டேன் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். இந்திய எல்லையை சீனா ஆக்கிரமித்திருப்பது தெளிவாக தெரிகிறது. செயற்கைக்கோள் படங்களை பார்த்துவிட்டேன். இது வேதனை அளிக்கிறது. என் ரத்தம் கொதிக்கிறது. நம் எல்லைக்குள் சீன ராணுவம் நுழையவில்லை என்று இனியும் என்னை பொய் சொல்ல சொன்னால் சொல்ல மாட்டேன். சீனா அத்துமீறவில்லை என சொல்பவர்கள் தேசபக்தர்கள் அல்ல என்று ராகுல் கூறியுள்ளார். மின் கட்டணம் ரத்து செய்யணும் திமுக கூட்டணி தீர்மானம். அதிமுக அரசின் கொரோனா பேரிடர் கால மோசடிகள் மற்றும் நிர்வாக தோல்விகள் குறித்து விவாதிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி கட்சிகள் கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடந்தது. இக்கூட்டத்தில் கிராமங்களில் நோய் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மின் கட்டணத்தில் 50% ரத்து செய்ய வேண்டும். மீதி தொகையை எளிய தவணையில் செலுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். வாழ்வாதாரத்தை மீட்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும். இடஒதுக்கீடுகளை முழுவீச்சில் செயல்படுத்த கண்காணிப்பு அமைப்பை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்பன உள்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் காங்கிரஸ் மதிமுக விசிக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்றன. அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் செயல்படும் 89 இன்ஜினியரிங் கல்லூரிகள் தரமற்றவை, அவற்றில் மாணவர்கள் சேர வேண்டாம் என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவுகின்றன. கல்லூரிகள் பெயர் மாணவர் சேர்க்கை குறியீட்டுடன் பரவும் தகவலை அண்ணா பல்கலைக்கழகம் மறுத்துள்ளது. கல்லூரிகளை தரமற்றவை தரமானவை என்று பாகுபாட்டுடன் பிரிக்கவில்லை. இதுபோன்ற கல்லூரிகளின் பட்டியலையும் வெளியிடவில்லை. இதை நம்ப வேண்டாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. திருச்சி உறையூர் ராமலிங்க நகரில் 4-மாடி கட்டிடத்தில் இரத்த வங்கியுடன் தனியார் மருத்துவ பரிசோதனை மையம் செயல்பட்டு வருகிறது. அந்த மையத்தில் கொரோனா தொற்று பரிசோதனை செய்தவர்களுக்கு தவறான ரிசல்ட் கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனால் பரிசோதனைக்கு சுகாதாரத்துறை தடை விதித்தது. அதையும் மீறி பரிசோதனைகள் தொடர்ந்ததால் அந்த மையத்திற்கு மாநகராட்சி சீல் வைத்தது. தவறான ரிசல்ட் கொடுத்ததற்கு 5,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. நாகர்கோவில் தொகுதி திமுக எம்எல்ஏ சுரேஷ் ராஜனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் அவர் அட்மிட் செய்யப்பட்டார். முன்னதாக ஞாயிறன்று கன்னியாகுமரி கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு கொரோனா உறுதியானது. தமிழகத்தில் இதுவரை 21 எம்எல்ஏக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.